கிராமத்தில் வசிக்கிறேன். இந்த கிராமம் வந்து நலம்பிலி பிளாக்கில் உள்ளது, தருமபுரி மாவட்டம். என்னுடைய பெயர், நான் வந்து கல்லூரி படிப்பை 2019 முடித்துவிட்டு கடந்த 4 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தில் என்ற பயணத்தில் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறேன். இதன் மூலமாக நான் வந்து சந்தன மரம் வந்து ஏன் விவசாயிங்க வந்து எதனால் சந்தன மரம் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் 2020 வந்து சந்தன மரம் வளர்த்தா நம்ம வருங்காலத்தில் வந்து ஒரு நிரந்தர வருமானம் வரும் அப்படின்றதுக்காக சந்தன மரம் சாகுபடி பண்ணலாம் என்ற திட்டம் போட்டோம். 2020 வந்து திட்டம் போட்டபடியே நாங்கள் நடவு பண்ணோம். நடவு பண்ணிட்டு பின்னாடி கடந்த 2020 முதல் 2023 வரையும் நாங்கள் தொடர்ந்து இது பராமரிச்சுட்டு வந்தோம். இதில் வரும் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா, துணைச்செடி வந்து இல்லாதனால ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் நல்லா வளைஞ்சி கீரையால் துணைச்செடி இருந்ததுனால அதன் பின்பு வந்து இலைகள் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக காணப்பட்டது. எதுக்காக இந்த மாதிரி மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்த போது, இதில் நைட்ரஜன் சத்து பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் பாஸ்பரஸும் வேற ஒரு தாவரத்துலேருந்து எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. அதன் பின்னாடி வந்து நாங்கள் அகத்தியும் துணைச்செடியாக அகத்தியும் சவுக்கு இதை சாகுபடி செய்ய ஆரம்பித்தோம். ஆரம்பித்த பின்பு வந்து செடி ஒரு 3 மாதத்துக்கு பின்பு இலைகள் வந்து கருமையாக வளர ஆரம்பித்தது. இதன் பின் வந்து துணைச்செடியை வந்து தொடர்ந்து நாங்கள் பராமரித்து வந்ததுனால இப்போ கடந்த 2023 பார்த்திங்கன்னா இப்போ 12-15 அடி வந்து உயரம் வளர்ந்துள்ளது. இதுக்கு வயசு 3 ஆண்டுகள் கடந்து 4ஆம் ஆண்டு தொடர்படுது. இதனால் நமக்கு வந்து ஏன் சந்தன மரம் வளர்க்கறதுனால என்ன பயன் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மற்ற விவசாயம் செஞ்சுட்டே போகிறோம். செஞ்சுட்டு போகிறதுனால ஒரு ஆண்டு வந்து வருமானம் வருது, வராமல் போகுது. கூடுதலாக அரசு ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, 60 ஆண்டு கடந்த பின்பு வந்து ஓய்வூதியம் இது போன்ற ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வாங்கிட்டே இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சிந்தித்து அதன் பின்பு வந்து நாங்கள் வந்து சந்தன மரம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால நாமளும் ஒரு 60 வயசு ஆன பின்பு வந்து நம்ம வருங்கால சந்ததியினருக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நாங்கள் சந்தன மரம் சாகுபடி பண்ணோம். நாங்கள் ஒரு 20 ஆண்டுக்கு பின்ன வந்து இதை அறுவடை செய்யறதுனால ஒரு நிரந்தர வருமானம், அதாவது ஒரே விட்டு விட்டாக வராமல் ஒரே முறையாக வருமானம் வரும். இதனால் வாழ்க்கை வந்து உயரும். இதனால் விவசாயிகள் அனைவரும் வந்து சந்தன மரம் சாகுபடி செய்ய வேண்டும். இதில் வந்து வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா, சந்தன மரத்துக்கு துணைச்செடி இது வந்து சரியாக மெயின்டைன் பண்ணோம். களிமண்ணில் நடவு பண்ண வேண்டாம். களிமண் நடவு பண்ணிங்கன்னா சந்தன மரம் செம்மணில் வந்து 15 ஆண்டுகள் வருதுன்னா களிமண்ணில் உங்களுக்கு உள்ள வைரம் வந்து 30 ஆண்டுகள் டபுளாக ஆகும். ஏன்னா ஈரப்பதம் உறிஞ்சதுனால மரம் மட்டும் வளரும், உள்ளக்கிற வைரக்கட்டை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாது. இதுக்கு சந்தன மரத்துக்கு நல்லா காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி விடணும். மாதம் 2 முறை தண்ணி விட்டிங்களா போதும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா கூடுதலாக இதுக்கு ஆண்டுக்கு ஒரு டைம் மட்டும் எருவு கொடுக்கணும். எருவு கொடுத்தால் போதும், உங்களுக்கு நல்லா செழித்து வளரும், இயற்கையோடு இது சிறப்பாக வளரும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா இது வந்து பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்த கட்டமாக போகும்போது நம்ம அடுத்த நபர்கள் வந்து நம்ம பொருளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றது மாதிரி நம்ம திட்டம் போட்டுக்கணும். நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திட்டம் போட்டு நடவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. நம்ம நடவு பண்ணிட்டு பின்னாடி ஐயோ அப்படின்ட்டு மன உளைச்சலில் இருக்காமல் விவசாயிகள் என்ன பண்ணால், நம்மளால் முடியும்னா நடவு பண்ணோம், முடியலன்னா அமைதியாக இருந்துட்டு அது பாதுகாப்பு வழிகளை மேற்கொண்டு பின்பு இதை நடவு செய்யலாம். இதனால் வந்து எல்லோரும் பயன்பெறலாம். இதனால் நாட்டுக்கும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அதிகமாக வரிகள் இது மேலே சுமத்தப்படுகிறது. இதனால் உள்நாட்டு வருவாயும் வந்து அதிக, நாம் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறதுனால தண்ணீர் வாடகம் இந்தியாவுக்கு எல்லாம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்குமே சேவை புரியலாம். நன்றி, வணக்கம். ஓகே சார்.